கொலைக்கு கத்தி அரிவாள் அவ்வளவு ஏன் வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்ட காலம் போய் மனித உயிர்களை கொல்ல சினிமாக்களில் காட்டப்படுவது போல விஷப்பாம்புகளை பயன்படுத்த தொடங்கி இருப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கடும் கவலை தெரிவித்துள்ளது அந்த வகையில் பாம்பை ஏவி மருமகள் மாமியாரை கொலை செய்த வழக்கில் உடந்தையாக இருந்த கள்ள காதலனுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் பெற தகுதியில்லாத நபர் என்றே அறிவித்துவிட்டது கடந்த 2018 ஆண்டு ஜூன் 2 தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனு என்ற பகுதியைச் சேர்ந்த சச்சின் என்ற ராணுவ வீரருக்கு அல்பனா என்ற பெண்ணை பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர் கணவர் ராணுவத்தில் பணியாற்ற அல்பனா மாமியார் சுபோதா தேவியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் சச்சினின் தந்தையும் வேலை காரணமாக வெளியூரில் இருந்துள்ளார் இந்த சமயத்தில் அல்பனாவுக்கும் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மனேஷ் என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது ஆடிக்கடி மனேஷுடன் செல்போனில் அல்பனா பேசி வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த சுபோதா தேவி விஷயம் அறிந்து மருமகளை கண்டித்துள்ளார் மாமியார் மீது கோபமடைந்த அல்பனா தன் காதலனுடன் சேர்ந்து மாமியாரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் சாதாரணமாக கொலை செய்தால் எளிதாக மாட்டிக்கொள்வோம் என்று கருதிய அல்பனா விஷப்பாம்பை ஏவி மாமியாரை கொலை செய்ய வித்தியாசமாக சிந்தித்துள்ளார் ஏனென்றால் ராஜஸ்தானில் பாம்பு கடியால் இறப்பவர்கள் அதிகம் எனவே பாம்பு கடித்து மாமியார் இறந்துவிட்டால் பிறருக்கு சந்தேகம் வராது என்பது அல்பனாவின் திட்டமாக இருந்தது காதலன் மனிஷிடத்தில் கூறி பாம்பாட்டி ஒருவரிடத்தில் பாம்புகளை வாங்கி கொண்டு வர கூறியுள்ளார் உடனடியாக மனிஷ் கிருஷ்ணகுமார் என்ற தனக்கு தெரிந்த பாம்பாட்டியிடம் இருந்து விஷப்பாம்பை வாங்கி கொடுக்க 2019 ஆண்டு ஜூன் 2 தேதி மாமியார் சுபோதா தேவி அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது பாம்பை பையில் இருந்து திறந்துவிட்டு கடிக்க வைத்துள்ளார் பாம்பு கடித்ததில் உறக்கத்திலேயே சுபோதா தேவி சடலமாகிவிட்டார் மருத்துவமனையில் பரிசோதித்ததில் விஷப்பாம்பு கடித்து சுபோதா தேவி இறந்ததாக கூறியிருக்கின்றனர் எனினும் 1.5 மாதங்களுக்கு பிறகு அல்பனா மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சுபோதா தேவியின் கணவர் ஜூன்ஜுனு போலீசில் புகார் அளித்தார் அல்பனாவின் போன் எண்ணை ஆய்வு செய்த போது சுபோதா தேவி இறந்த ஜூன் 2 தேதி மட்டும் மனிஷுடன் 124 முறை பேசியிருப்பது தெரிய வந்தது பாம்பாட்டி கிருஷ்ணகுமாருடன் 19 முறை பேசியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து 2020 ஆண்டு ஜனவரி 20 தேதி இவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த விவகாரத்தில் பாம்பாட்டி கிருஷ்ணகுமார் அப்ரூவராக மாறிவிட்டார் மற்ற இருவரும் தொடர்ந்து சிறையில் இருந்தனர் இந்த நிலையில் சுபோதா தேவி கொலைக்கு உடந்தையாக இருந்த மனிஷ் தனக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்தார் நீதிபதிகள் ரமணா சூரியகாந்த் ஹிமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது குற்றம் நடந்து ஓராண்டுக்கு மேலாக தன் கட்சிக்காரர் சிறையில் கழிப்பதாகவும் இந்த சம்பவம் நடந்த போது தன்னுடைய கட்சிக்காரர் அங்கு இல்லை என்றும் சுபோதா தேவியை மனிஷ் வாங்கி கொடுத்த பாம்புதான் கடித்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்றும் வாதிட்டார் அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் பொதுவாக இந்தியாவில் பாம்பு கடியால் மக்கள் அதிக அளவில் இறந்து கொண்டிருக்கின்றனர் ராஜஸ்தானில் பாம்புகளை கடிக்க வைத்து மனிதர்களை கொல்வது சகஜமாகிவிட்டதாக கருதுகிறோம் மேலும் உங்கள் கட்சிக்காரர் ஒரு கொடூரமான குற்றத்தை செய்ய ஒரு புதுமையான முறையை பின்பற்றியுள்ளார் கொலை செய்ய ஆயுதமாக இங்கே பாம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதை பாம்பாட்டியிடம் இருந்து வாங்கி கொடுத்தது மனிஷ் தான் எனவே இந்த கட்டத்தில் அவருக்கு ஜாமீன் பெற எந்த தகுதியும் இல்லை என்று கூறி ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது ராஜஸ்தானில் நடந்த சம்பவம் போல கேரளாவில் கடந்த 2020 ஆண்டு வரதட்சணைக்காக சூரஜ் என்பவன் உத்ரா என்ற தன்னுடைய மனைவியை பாம்பை வைத்து கடிக்க வைத்து கொன்ற சம்பவமும் நிகழ்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது